அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். அவரது செயல் மேன்மையையும் அன்பும் மிக்கது. அவரது மீது என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர்தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிற்கச் செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். திருப்பாடல் 111:1-4 முடிய உள்ள வசனங்கள். அமைங்கள் அன்பு தகப்பனே, உயர்ந்தவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல காப்பவரே, எங்களுடைய இதயத்தின் சிந்தனைகளை ஆய்ந்துணர்கிறவரே, நீதிமான்களின் மன்றத்தில் சபையில் இதோ உம்மை நாங்கள் ஆராதித்து துதித்து புகழ்ந்து பாடி உமக்கே உரிய மகிமையை உமக்கே உரிய கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. ஏனெனில் நீர் இரக்கமும் அருளும் உடையவர். இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய அருளின் காரணத்தினால, உம்முடைய இரக்கத்தின் காரணத்தினால, உம்முடைய பேரன்பு எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த பேரன்பின் காரணத்தினால, இன்றைய நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்கள் கூடவே இருந்து உடல் சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து இதோ இந்த இரவு நேரத்தில் மீண்டும் ஒரு விஷயமாய் கூட உம்முடைய பிரசனத்தில் வரும்படிக்கு எங்களை அழைத்து வந்திருக்கீங்க. எங்களை பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கீங்க. உங்களுடைய பிரசனத்தில் எங்களை நிற்க வைத்திருக்கீங்கப்பா. நாங்கள் மீ நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். வானத்தையும் வையகத்தையும் படைத்தவர், வானகத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றவர், ஏழைகளாயிருக்கிற எங்களை தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகின்றவர், வறியவர்களாயிருக்கிற எங்களை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றவர். அப்பா, உம்முடைய பேரன்பு எவ்வளவு உயர்ந்தது! உம்முடைய மகா பேரன்பு, உம்முடைய பேரிறக்கம் அளவிட தக்கதாண்டவரே. நற்கருணை நாதர, எங்கள் உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் எழுந்தருளி வருகிறவரே, எங்களுக்கு உடலுக்கு பலனை கொடுக்கிறவரே, ஆற்றலை கொடுக்கிறவரே, ஆத்மாவில் ஒரு புதிய பலனையும் ஆற்றலையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறவரே, ஆவியிலும் உண்மையிலும் நாங்கள் நிறைந்து உம்மை துதிக்கும்படி துதியின் ஆடை எங்கள் நாவில் உடுத்துகிறவரே, எங்களுடைய இருதயத்துக்கு துதியின் ஆவியை ஊற்றுகிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமப்பா. இதோ இந்த இரவு நேரத்தில் ஒரே குடும்பமாக முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு சக்தியோடு நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி பாடல் பாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, என் உள்ளமே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏந்திடு. அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது பாடுவது போல, இந்த இரவு நேரத்தில் நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தார், அவருடைய துன்பங்கள் இருந்து அவர் விடுவித்தார் என்று சங்கீதக்காரர் பாடுவது போல, இதோ நாங்களும் கூட பாடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துன்ப நேரத்தில், எங்களுடைய இடுக்க நிறைந்த நேரத்தில், நாங்கள் கண்ணீர் சிந்தி கலங்கிய நேரத்தில், நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட நேரத்தில், எங்கள் கூடவே இருந்தீங்களே, எங்களை வழி நடத்தி நீங்களே, உம்முடைய மாண்பையும் மாட்சியையும் எங்கள் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்கிறீரே. நாங்கள் மீ நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார், அவர் உன் உயிரை படுகுழி நின்று மீட்கின்றார், அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் அணிமுடியாக சூட்டுகின்றார் என்று சொல்லி, அப்பா, தாவீது அரசர், தாவீது அரசர், உம்முடைய அன்பை உணர்ந்தவராய், எப்படியாக அவருடைய பாவங்களை நீர் மன்னித்தது போல, இதோ எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்கின்றீரே, அவருடைய உயிரை படுகுழி நின்று மீட்டது போல, எங்களுடைய உயிரையும் கூட ஒவ்வொரு நாளும் நீர் உயிரை மீட்டு ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்வு கொடுத்து கொண்டு வருகிறீரே. இந்த தாவீது அரசரோடு இணைந்து நாங்களும் கூட எங்கள் குற்றங்களை மன்னிக்கின்ற, எங்கள் நோய்களை குணமாக்குகின்ற சர்வ வல்லமையுள்ள தெய்வமாகிய உம்மை பாடி புகழ்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பேரன்பையும் உடைய இரக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மணிமுடியாக சூட்டுகின்றீங்க. எங்களுடைய வாழ்நாட்களை நலன்களால் நிறைவுற சேரிங்க ஆண்டவரே. நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்கள் எதுவுமே குறைவுபடாதவாறு எங்களை நிறைவு நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் தூசிகளாக இருந்தாலும், நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்தாலும், ஆண்டவரே நாங்கள் தூசுக்கும் துரும்புக்கும் சமமானவர்களாக இருந்தாலும், எங்களுடைய வாழ்க்கை சாம்பலுக்கு ஒப்பற்றதாக இருந்தாலும் கூட ஆண்டவரே நீர் எங்களை ஒரு பொருட்டாய் கருதுகின்றீரே. மனிதருடைய வாழ்நாள் பிள்ளை போன்றது. வயல்வெளி பூவன அவர்கள் மலர்கின்றார்கள், அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது, அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சு ஓர் மீது
மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும் என்று சொல்லி எங்களோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கையை ஆண்டவரே நீர் நினைவில் கொண்டிருக்கிறீரே. எங்களை நினைவு கூர்ந்திருக்கின்றீரே. எங்களை காத்து கொண்டு வருகின்றீரே. எங்களை பராமரித்து கொண்டு எங்களை அரவணைத்து எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் கொள்ளை நோய்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் எங்களை பாதுகாக்கிறீரே. நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மாலை நிழலை போன்றது எங்களுடைய வாழ்நாள் ஆண்டவரே. புல்லென உலர்ந்து போகின்றது எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே. ஆனாலும் கூட எங்களை ஒரு பொருட்டாய் கருதுகின்றீர். எங்களை நீர் நினைவு கூறுகின்றீர். எங்களை தூக்கி மார்போடு அணைத்துக் கொள்கின்றீர். தகப்பனுக்குரிய உம்முடைய பேரன்பினால் எங்களுக்கு நிறைவு கொடுக்கிறீர். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தாய் கன்னி மரியாளோடு இணைந்து ஆண்டவரே எல்லா மறை சாட்சிகள் வேத சாட்சிகள் எல்லா புனிதர்கள் எங்களுடைய காவல் சமணசுகளோடு இணைந்து சதா காலம் உம்மை துதித்துக் கொண்டிருக்கின்ற பரிசுத்தர் 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 அல்லேலூயா என்று உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் மாட்சியையும் வல்லமையும் மகத்துவத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா, உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்து உம்முடைய சட்டைகளுக்குள்ளே எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து நீரே எங்களுக்கு உண்மையாய், நீரே எங்களுக்கு கவசமாய், நீரே எங்களுக்கு கேடயமாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீரப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோமே, வாழ்த்துகிறோமே, வணங்குகிறோம். உமக்கே ஒரு எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ஐயா. அப்பா இன்றைய நாளில் உம்முடைய வசனத்தில் ஒரு நீர்கோவை நோயாளியை நீங்கள் சுகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த ஓய்வு நாளில் பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு நீர் உணவருந்த செல்கின்றீர் ஆண்டவரே. அங்கிருந்தோர் எல்லாரும் உமையே நோக்கி பார்க்கின்றார்கள். இது அந்த நீர்கோவை நோயுள்ள ஒருவர் இதோ மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில இதோ முன் வருகிறார். இதோ அவர் ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி உம்மிடம் கேட்கவில்லை, உம்மை நோக்கி வரவில்லை. ஆயினும் கூட இதோ அவருடைய தேவை அறிந்தவராய் இரக்கமுள்ள கண்களை அவர் மீது பதித்தவராய் ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல இதோ என் மகன் தேவையில் இருக்கிறான், இதோ என்னுடைய மகன் இந்த நோயிலிருந்து சுகம் பெற விரும்புகிறான் என்று சொல்லி அதை நீர் அறிந்தவராய் அந்த மகனுக்கு நீர் சுகத்தை நீராகவே சென்று அந்த மகனை சுகப்படுத்துகிறீர். ஆண்டவரே அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தெய்வம் நீர் ஆண்டவரே, இரக்கமுள்ள தெய்வம் நீர் அப்பா. இதோ ஓய்வு நாள்ல குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று சொல்லி நீர் அந்த பரிசேயர்களை கேட்டபோது அவர்கள் மௌனம் காத்தார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு மனிதாபிமானத்தை காட்டிலும் மனிதர்களை காட்டிலும் உறவுகளை காட்டிலும் ஆண்டவரே அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்களும் விதிமுறைகளும் தான் பெரிதாயிருந்தது. இப்படிதான் ஆண்டவரே நாங்களும் கூட எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில எங்களுடைய சட்ட திட்டங்களுக்கும் எங்களுடைய விதிமுறைகளுக்கும் நாங்கள் கடைபிடித்து அதை மாத்திரமே எங்களுடைய மனதில் செலுத்தி எங்கள் அருகில் இருக்கிற உறவுகளை, எங்கள் அருகில் இருக்கிற தேவையில் இருப்பவர்களை, எங்கள் அருகில் இருக்கிற மனம் சோர்ந்து பலவீனமா இருக்கிறவர்களை, தேவையில் இருப்பவர்களை நாங்கள் மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளில் ஓய்வு நாளையும் கூட பாராமல் ஓய்வு நாளை உண்டாக்கின தெய்வம் நீர் இதோ அந்த மகனை சுகப்படுத்துகின்றீர். இரக்கமுள்ள கரத்தை இதோ உம்முடைய பரிசுத்தமான திருக்கண்களை அந்த மகன் மீது பதிய வைக்கின்றீர். இதோ அந்த மகனை கையை பிடித்து அந்த மகனுடைய கரத்தை உம்முடைய பரிசுத்தமுள்ள திரு கரங்களால் பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டீர் என்று சொல்லி உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கண்கள் பரிசுத்தமான இரக்கமுள்ள கண்கள், எங்களை தேடுகின்ற கண்கள், எங்களுடைய தேவைகளை ஆய்ந்து அறிந்திருக்கின்ற கண்கள். இதோ உம்முடைய கரங்கள் எங்களை தொட வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை வாரி அணைக்க அப்பா, எங்களை மொழி மார்போடு சேர்த்து அணைத்து எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய காத்திருக்கின்ற உம்முடைய கரங்கள், இரு கரங்களையும் விரித்தவராய் ஆண்டவரே, இரு கரங்களையும் விரித்தவராய் எங்களுடைய வருகைக்காக, எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக, உம்முடைய பரிசுத்தமான பரம அன்பை எங்களுக்கு உணர்த்துவதற்காக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்களுக்காக நீர் காத்து கொண்டிருக்கிறீர் அல்லவா. இதோ உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே, இதோ உம்முடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. எங்கள் மீது கருணை காட்டுகிற எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர், எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சொல்வதற்கு முன்பாகவே ஆய்ந்து அறிந்திருக்கின்றவர். இதோ அந்த நீர்கோவை நோயாளி எனக்கு சுகம் வேண்டும், இதோ என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி அவராக வந்து கேட்கவில்லை. ஆனால் நீராகவே சென்று அந்த மகனுடைய தேவை அறிந்தவராய், அந்த மகன் பலவீனமாயிருக்கிறான், இந்த மகனுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி நீராய் கனி
அன்பினோடு இரக்கத்தோடு காரணியத்தோடு அந்த மகனுக்கு நீர் இறங்கி நீர் ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் நாங்களும் கூட உம்முடைய பாதத்தில் வர்றோம்ப்பா. எங்களுடைய தேவைகள் நாங்கள் அறிக்கையிடுவதற்கு முன்பாகவே நீர் எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்தவராக இருக்கின்றீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பாதத்தில் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய கலக்கல், எங்களுடைய பயங்கள், எங்களுடைய எதிர்காலத்தை குறித்திருக்கிற எங்களுடைய எல்லா விதமான எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இதோ உம்முடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. இறக்கி வைக்கிறோமப்பா. வாயிலிருந்து எங்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வருவதற்கு முன்பாகவே நீர் எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் சொல்வதற்கு முன்பாகவே, எங்களுடைய தேவைகளை நாங்கள் அறிக்கையிடுவதற்கு முன்பாகவே நீர் எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் ஆண்டவரே. அப்பா அப்படியாக எங்களை முழுவதுமாக கடந்த காலம், எங்களுடைய நிகழ்காலம், எங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் இதோ உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒன்றும் இல்லை, உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உம்முடைய பார்வை எங்கள் மீது பட்டால் போதும், உம்முடைய கரம் எங்களை தொட்டால் போதும் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து இதோ எங்களை உம்முடைய இரக்க பெருக்கத்திற்கேற்ப ஒரே ஒரு விசை இரக்கத்தோடு நீர் எங்களை பார்த்தால் போதும் ஆண்டவரே. மாறாத சூழ்நிலைகள் ஆண்டவரே, மாறாத சூழ்நிலைகள் மாறும், தீராத வியாதிகள் மாறும். இதோ கடன் பிரச்சனைகள், பாரங்கள், குடும்பத்தில் இருக்கிற அப்பா அமைதியற்ற சூழ்நிலைகள், எல்லா நிலைகளும் மாறி போய்விடும் ஆண்டவரே. இதோ உம்முடைய பாதத்தில் வர்றோம்ப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஜப உதவி கேட்டிருக்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகள் இந்த நேரத்தில் கண்ணீரோடு உம்முடைய பாதத்தில் முழந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி தன்னுடைய இருதயத்தை உம்பால் திருப்பி தன்னுடைய வேதனைகளை உம்மிடம் கொட்டி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா உமால் அன்றி, உமால் அன்றி, உம்மையன்றி இந்த உலகத்தில் எங்களுக்கு யார் ஆண்டவரே இருக்கிறார்கள்? எங்களுக்கு உதவி செய்ய, எங்களுடைய இதயத்தில் இருக்கிற பாரங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர, எங்களுடைய காயங்களை கட்டி எங்களை ஆற்றி தேற்ற இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு யாருமே இல்லைப்பா. நீர் மாத்திரை எங்களுடைய காயங்களை கட்டுகிறவர். இதோ நொறுங்குண்டு இருக்கிற நைந்த எங்களுடைய நெஞ்சங்களுக்கு புதிய பலனை கொடுக்கிறவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. தாவீது ராஜாவுக்கு காட்டிய மாறாத பேரன்பை நான் உனக்கும் காட்டுவேன் என்று சொல்லி உடைய வசனத்தில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. அந்த தாவீதுக்கு காட்டிய மாறாத பேரன்பை எங்களுக்கும் கூட நீர் காட்ட வேண்டுமாய். இதோ நாங்களும் கூட தாவீது ராஜாவை போல எங்களையே வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. எங்களையே நாங்கள் வெறுமையாக்குகிறோம் அப்பா. ஒரு விசை இறக்கமாயிரும், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் குடும்ப பாவங்களை மன்னியும், எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னியும். உடைய கருணை மிகு கண்களை எங்கள் மீது திருப்பும் ஆண்டவரே, நீர் திருப்பும் ஐயா ஆண்டவரே. யோனா, யோனா இறைவாக்கினர் நினிவேல இறைவாக்கு அறிவித்த போது இதோ மனிதர்களும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி உமை நோக்கி தன்னுடைய தீய வழிகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க மனம் நொந்து தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இதோ உம்முடைய பாதத்தில் அமர்ந்த போது நீர் கனிவோடு இரக்கம் கொண்டு ஆண்டவரே அந்த மக்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்காக வைத்திருந்த அந்த அழிவை குறித்து நீர் மனம் மாறினீர் ஆண்டவரே. அப்படியாக இதோ நினைவே மாநகரில் 120,000 மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கைது இடக்கைது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்று சொல்லி உடைய இரக்கம் மிகுந்த பார்வையை அப்பா நினைவே நகர மக்கள் மீது நீர் காட்டினீர் அல்லவா. அப்படியாக இதோ நான் கனிவு மிக்கவர், இரக்கம் உள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவிலா அன்பும் உள்ள கடவுள் என்று சொல்லி உம்மை நிரூபித்தீர் அல்லவா. ஆமாண்டவரே, நீர் அழிக்க நினைப்பீர், ஆனால் உம்முடைய மனத்தை மாற்றிக்கொள்வீர். இதுதான் ஆண்டவரே உம்முடைய இரக்கம், இதுதான் அப்பா உம்முடைய காருண்யம். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, இதோ எங்களுடைய சமுதாயத்திலும் கூட, எங்களுடைய தேசத்திலும் கூட உமக்கு எதிராக நாங்கள் செய்து போன எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் இதோ உம்முடைய பாதத்தில் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கமுள்ள பார்வையை எங்கள் தேசத்தின் மீது திருப்புங்கப்பா. இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற பல்வேறு சூழ்நிலைகளின் மத்தியில் கண்ணீரோடு, கவலைகளோடு, வேதனைகளோடு, சோதனைகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தகப்பன் இடைப்படுங்கப்பா. இரக்கமுள்ள பார்வையை நீங்கள் அந்த பிள்ளைகள் மீது செலுத்துங்க ஆண்டவரே. அவருடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடையுங்கப்பா. தீங்கு உனக்கு நேரிடாது,
துன்பம் உனக்கு துன்பம் உன் விரைவிடத்தை அணுகாது என்று சொல்லி விரங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற அல்லவா. எல்லாவிதமான கொள்ளை நோய்களிலிருந்தும் எல்லாவிதமான இயற்கை சீற்றங்களிலிருந்தும் வெள்ளப்போக்குகளிலிருந்தும் எங்களையும் எங்கள் தேசத்தையும் நீர் பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே. இதோ பொல்லான நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பாவத்திலிருந்து நாங்கள் மனம் திரும்பி எங்களுடைய வழிகளில் தீய வழிகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு உமை நோக்கி வர இதோ உம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து நீர் விரும்புகிற வழியில் நாங்கள் வளர வழி நடத்த இந்த ஒரு விசேஷித்த வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே ஐயா, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. அப்படியாக எங்களுடைய வழிகளில் நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, சாத்தான் விரிக்கின்ற வலைகளில் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களுடைய பார்வையில் எங்களுடைய சிந்தனையில் எங்களுடைய உணர்வுகளில் ஒரு பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய தூதர்கள், இதோ உம்முடைய தூதர்கள் எங்கள் வீட்டை சுற்றிலும் எங்களுடைய இருதயத்தை சுற்றிலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களை சுற்றிலும் அவர்கள் பாதுகாத்து கொள்வார்களாக, அவர்கள் எங்களை காவல் காப்பார்களாக. எங்களுடைய உணர்வுகளில் எங்களுடைய சிந்தனைகளில் எங்களுடைய வார்த்தைகளில் ஒரு பரிசுத்தத்தை கொடுத்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுத்து ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை அபிஷேகம் செய்வீராக ஆண்டவரே. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் மீட்பை உனக்கு நான் காண்பிப்பேன் என்று உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த இரவு நேரத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே எப்படியாக இசைக்கியா இறைவாக்கினர், இசைக்கிய அரசன் எப்படியாக இதோ அவன் நோயோடு இருந்தபோது அவனுடைய மரணம் அறிவிக்கப்பட்ட போது அவர் மனம் நொந்து இதோ உன் பக்கமாக திருப்பி அழுந்து ஜெபித்த போது இதோ உன்னுடைய மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய ஆயுள் நாட்களை 15 ஆண்டுகளாக நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லி இதோ இசைக்கிய அரசனுக்கு நீர் சுகம் கொடுத்தது போல இந்த இரவு நேரத்தில் நோயோடு படுகையோடு வேதனையோடு வலிகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட உடைய பரிசுத்த திருக்கரம் தொடுவதாக, இந்த நீர்கோவை நோயாளியை இதோ உம்முடைய கரத்தை தொட்டு சுகப்படுத்தும் கரத்தை தொட்டு ஆணிப்பாய்ந்த கரத்தை தொட்டு நீர் தொட்டது போல இதோ உம்முடைய பிள்ளைகள் அப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், கொரோனா நோயினால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகள், காசு பணமின்றி மருத்துவ வசதியின்றி ஆண்டவரே தனிமையான நிலையில் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் இந்த இரவு நேரத்தில் சந்திக்கும்படி இடைப்படும்படி சுகப்படுத்தும் வல்லமையினால் அந்த பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும்படி இதோ உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ பிரிந்த இரவு நேரத்தில் கலக்கத்தோடு இருக்கலாம் அப்பா, பண பிரச்சனை, மனப்பிரச்சனை, பொருளாதார வாழ்க்கையில் குறைபாடுகள், குடும்ப வாழ்க்கையில் ஒரு அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, வேலை இல்லை, வேலையில் அலுவலகத்தில் ஒரு நிம்மதி இல்லை, எல்லா பக்கமும் இருள் சூழ்ந்த நிலை என்று சொல்லி ஆண்டவரே நான் ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி ஒரு அவநம்பிக்கையோடு ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் சோர்ந்து போன மனநிலையோடு இருக்கலாமப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட இது வந்து இரவு நேரத்தில் இடைப்படுங்கப்பா, உடைய வல்லமை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை காக்கின்ற ஒரு தெய்வம் உண்டு, என்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லி அந்த பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க. இதோ உம்மை உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படி, உம்முடைய இரக்கத்தை உணர்ந்து கொள்ளும்படி, உம்முடைய பராமரிப்பை உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி கட்டப்பட்டிருக்கிற அவருடைய கண்களும் இருதயங்களும் அப்பா திறக்கப்படுவதாக ஆண்டவரே, திறக்கப்படுவதாக அப்பா. எங்கள் பாவங்களுக்காக பலியானீரே, எங்கள் குற்றங்களுக்காக இறுதி துளி ரத்தத்தையும் செந்தினீரே. அந்த பரிசுத்தமுள்ள தூய திரு ரத்தத்தை எங்கள் தேசம் முழுவதும் எங்கள் குடும்பத்திலும் இதோ எங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் நாங்கள் ஊற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவுங்க, எங்களை சுத்திகரிங்க, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து நீர் சொல்லியிருக்கிறீர் அல்லவா. நாங்கள் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. எங்கள் உடல், எங்கள் உள்ள, எங்கள் ஆன்மா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், எங்களை சார்ந்தவர்கள், எனக்குரியவை, எங்களுக்குரியவை எல்லாம் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. உடைய பரிசுத்தம் உள்ள திரு இருதயத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உலகம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கிற எல்லா திருப்பள்ளிகளோடு இணைந்து எங்களை முழுவதுமாக நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். ஜபம் கேட்டிருக்கிற பிள்ளைகள், ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள், நாங்கள் ஜபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், இதோ இந்த உலகத்தின் பாவத்தில் இச்சையில் இதோ இந்த உலகம் போக்கின்படி வாழ்ந்து கொண்டு ஆத்துமத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த இரவு நேரத்தில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உடைய பரிசுத்த தூய அன்பு, இதோ உலகம் தர முடியாத அன்பு, சமாதானம், அமைதி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் வருகிற விரிசல்கள் எல்லாவற்றிலும் உடைய தூய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலையை
இதோ உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒரு பூரண விடுதலை சுவைப்பார்களாக. அப்பா எத்தனையோ பேர் படுத்தால் உறங்க முடியாமல், அப்பா படுத்தால் உறங்க முடியாமல் எதையதையோ குறித்து கவலைகளோடு கண்ணீர்களோடு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த இரவு நேரத்தில் ஒரு ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்கப்பா. எல்லா பிள்ளைகளோடு நீர் பேசுகிறாக ஆண்டவரே. அவருடைய இருதயத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதியை சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் எல்லாரும் உங்கள் மடியில் படுத்து உறங்கணுமாப்பா. அப்பா மீண்டும் ஆய்கூட அதிகாலை வேலையில் ஒரு புதிய ஆற்றலோடு ஒரு புதிய பலனோடு நாங்கள் தொடர்ந்து இம்மட்டுமாய் காத்த எபினேசர் இனிமேலும் கூட எல்லா சிலுவைகளின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் எங்களை வழிநடத்துவார் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து நாங்கள் உமோடு சேர்ந்து பயணிக்கணும். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழிநடத்துங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க. ஏறெடுத்த எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் ஜபிக்க மறந்து போன காரியங்களையும் உம்முடைய பரிசுத்த நாமத்திலே வென்று ஜபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.